Hey guys, welcome back. Jali goli piya, jalale vaatu piya, dele jot kiya, palale taal kiya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் ரியாக்ட் பண்ண போகிற வீடியோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆஸ்தான சப்ஸ்கிரைபர் நியூ என்டர்டெய்னர் இருக்கார்ல, அவர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்த ஒரு வீடியோ. அதாவது நம்ம ஒரு சீரீஸுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தோம், தமிழ் சென்சர்டு சாங்ஸ். அதில் வந்து பார்ட் 6 & 7, 8 இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம அதில் பார்ட் 6 ரியாக்ட் பண்ண போகிறோம். நான் ரொம்ப நாளாக நியூ என்டர்டெய்னர் கேட்டுகிட்டே இருக்காரு. ஒரு நாளைக்கு 3 வீடியோ தான் போட முடியும். ஸோ நிறையா ரிக்வஸ்ட் இருக்கிறதுனால ஒன்றொன்னா வருது. ஆனால் அதில் ஒரு சில பேர்த்து நம்ம கேட்குறாங்க, ஒரு நாளைக்கு 4 இன்னொருத்தர் ஒரு நாளைக்கு 5 இன்னொருத்தர் சொல்கிறாரு 3 hours ஒரு வாட்டி போட்டுக்கிட்டே இருக்குன்றாரு. இல்லை, நான் யோசிச்சு போதேன், 3 hours ஒரு வாட்டி போட்டுக்கிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ வரும்? அதாவது மிட் நைட்லையும் போடட்டா. ஓகே, இப்போ நம்ம நியூ என்டர்டெய்னர் கேட்ட மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ண போகிறது தமிழ் சென்சர்ட் சாங் ஃப்ரம் மட்ட ஊருகாய் பார்ட் 6. ரெடி? ஹலோ யூடியூப் வாசிக்கலே, வெல்கம் டு மட்ட ஊருகா. என்ன வியூவர்ஸா சப்ஸ்கிரைபர்ஸா? பொதுவா நம்ம வீடு எப்பவுமே பொதுவாங்கிற வார்த்தையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பொதுவா. இன்னைக்கு எப்படி பொதுவாலிருந்து ஆரம்பிப்போம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால பொதுவாக நம்ம பொதுவாலேருந்து தான் பொதுவாக ஆரம்பிப்போம்னு பொதுவாக சொல்லி பொதுவாலேருந்து இன்றைக்கி பொதுவாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படி பொதுவாக சொல்கிறது? ஏன் பொது இடத்துல சொல்கிறேன்? தன்னோட 6வது படத்தை சூரிய வச்சு எடுத்தாரே, அந்த படம் பேர் 6. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவும் சென்சார் சாங்ஸ் 6. பாருங்க, மக்கள் செல்வன் பாடினது கூட பாராமல் பாஸ்போர்ட் பிரேக் பண்ணி தூக்கிட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அவர் அப்படி என்ன படிக்காரு? தூக்கு தூக்குன்னு படிக்காரு. தூக்கு தூக்கு அமுக்கு அமுக்கு, இதை தூக்கிட்டு தொட்டுக்க தொட்டுக்க கட்டிக்க கட்டிக்க. தூக்கு தூக்கு, அட மாவு மில்லுக்கு அடக்கி கொண்டு போற தூக்கத்தானே தூக்கு தூக்குன்னு சொல்லிட்டாரு. அதுக்கெல்லாம் சென்சாரா? ச்சே, வெரி பேட்ல, வெரி பேட். அங்க தல விசுவாசத்துல தூக்கு துறையினே ஒரு கேட்டர் நடிச்சு அடாவடி தூக்கு துறை அலப்பற தூக்கு துறைன்னு தூக்கு தூக்குன்னு தூக்கி பிடிச்சிருப்பாங்க பாட்டுல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தூக்கு ராஜா போட்டு சென்சாரு. இந்த பாஷாட்டி பாக்குறீங்களா? பாஷாட்டி இதே பாட்டுல ஆங்கர் பிரியங்கா ஒரு ஸ்டான்ஸா படிப்பாங்க, அதுவும் அதே லிரிக்ஸ் தான், வாய்ஸ் மட்டும் ரீப்ளேஸ்டு படத்துல வரும்போது. ஏன் என்று தெரியவில்லை. தாங்களுக்கு தெரிந்தால் கீழே உள்ள கருத்துக்கள் பிரிவில் பதிவிடுவோம். இதுல வந்து அவங்க எந்த லிரிக்ஸும் தப்பா பாடல, பட் அந்த பிரியங்காட வெர்ஷன கூட ஃபுல்லா தூக்கிட்டு மாத்திட்டாங்க. இந்த லிஸ்டில் நாம் பார்க்க விருக்கும் 2வது பாடல் சிங்காரி சரக், நல்ல சரக் ஃப்ரம் இது பொறி பறக்குதே பழசு. இந்த பாட்டோட சென்சார்டு வெர்ஷன் அதை பாத்துருவோம். இதுல என்ன சேஞ்சஸ் இருக்க போது? வாங்க அதையும் பார்ப்போம். பிளடி பக்கர், மெட்டபோர் போட்டு சொன்ன எங்களுக்கு புரிய நினைச்சியா? அண்ட் இதே பாட்டுல இதுக்கு அடுத்த வர வரிகளையும் சென்சார்ட் ஆயிருக்கு. புட்டு புட்டு திம்பமா போக போக பசிக்குமா, புத்தம் புது ஆப்பமா தொட்டு கொஞ்சம் பாப்பமா. அடுத்த பாடல் கொக்கு சேவை கொக்கு சாங் ஃப்ரம் முத்து. ஜோதிலட்சுமி அக்கா கேங்கா ராங்கா படி அக்கா. சரி, உங்களுக்கு அக்கா போல இருப்பாங்க இல்லையா? அப்போ ஒரு இடத்துல அதுவே பரவாயில்ல, பெட்டரா இருந்துச்சு. கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா சாங் ஃப்ரம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு எங்கம்மா கிடைக்குது? கோயம்புத்தூர் மாப்பிள்ளை போல இருக்கு. வரும் எங்க உங்க பர்சனல் விஷயத்த உள்ள சொல்லுவீங்களா? சரி, உங்களுக்கு ஒரு சீக்கிரமாக நல்ல பெண்ணமைய நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும் போதே நமக்கு புலப்படுது ஏதோ வெட்டி தூக்கியிருக்காங்கன்னு. அது என்னன்னு பார்ப்போமா? அடி வலிக்கும் பொறுத்துக்கோ, பின்னே மனசு இனிக்குமே.
பஞ்சங் இததான் நம்ம பிரிட்டிஷ் பெரியவங்க முன்னாடி சொல்லி சொல்லிருக்காங்க. நோ பெயின் நோ கெயின், உழைப்பில்லாமல் ஊதியம் இல்லை, சிரமம் இல்லாமல் சிகரம் இல்லை. நாட்டுக்கட்ட சாங் ஃப்ரம் ஜெமினி. இந்த சாங்கோட சென்சர் பத்தி ஆல்ரெடி நம்ம ஒரு எபிசோட்ல சொல்லிட்டோம், ஆனா இதுல இன்னும் ஒண்ணு இருக்கு. மூடி வச்ச குயில் முட்டை வந்துச்சு இருக்குது இல்லையா, இது வந்து முதல்ல மூடி வச்ச முயல் முட்டை வந்துச்சு இருந்துச்சு. முயலை குயிலா மாத்திட்டாங்க, அதாவது ஒரு அனிமலை பறவைய மாத்திட்டாங்க. இதுக்கு ஏன் சென்சார்னு சில பேர் யோசிக்கலாம், ஆனா முன்ன அவங்க முயல்னு எதை மீன் பண்ணிருப்பாங்கன்னு பல பேருக்கே அறியும். அதனால அடுத்த சாங் போயிருவோம். அடுத்து நீர் பறவையிலிருந்து ரெண்டு சாங் சென்சார் ஆனதை லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம். அதே ரெண்டு சாங்ல இன்னும் ரெண்டு இடத்துல சென்சார் ஆயிருக்கு, வாங்க அதையும் பாத்துருவோம். அர்ப்பணம் ஸ்தோத்திரம் ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறுகண்ணத்தை காட்டும், அத வந்து அந்த லவ்வோட சேர்த்து ஒரு கேர்ளுக்கு பாடுறதுக்கு பதிலா அதை மாத்திட்டாங்க. கமல் விஜய் அஜித் சாங் பார்த்துட்டோம், இப்போ கேப்டன் சாங் பார்ப்போம். கமான் செக்க சிவந்த சாங் ஃப்ரம் வல்லரசு. திடீர்னு மியூட் வச்சு பாத்தீங்களா, அங்க இருந்தது தண்ணி அடித்த பிரம்மன். இல்ல இப்ப அவங்கள வர்ணிக்கிறதுனா பிரம்மன் வடித்த சிலைன்னு சொன்னா நல்லா இருக்கும். தண்ணி அடிச்ச பிரம்மன், பிரம்மன் போதையில தண்ணி அடிச்சா எசக்கு பிசக்கால ஏதாவது செஞ்சு விட்டுருப்பாரு, அப்ப அதான் நம்மள வர்ணிக்கிற மாதிரி ஆகாது. கைவிச்சிருவாங்க. இன்னொரு கேப்டன் சாங் ஒண்ணு இருக்கு, அதாவதுங்க நான் யூஜி படிக்கும் போது இந்த பஸ்ல போயிட்டு இருந்த காலத்துல மதியானா இந்த சாங் அடிக்கடி போட்டு விட்டுருவோம் அந்த பஸ்ல. சப்போஸ் விண்டோ சீட் கிடைச்சி இந்த சாங் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஜம்முன்னு நான் ஒரு குட்டி தூக்கம் போட்டுருவேன். அப்படிப்பட்ட இந்த சாங்க நான் வெறும் ஆடியோவா தான் கேட்டிருக்கேன், நித்த ஒரு வீடியோ சாங்க பாக்குறேன். சரி, இந்த சாங்ல ஒரு கட் போட்டிருக்காங்க, என்ன கட்னா, என்ன எக்ஸ்பிரஷன் இது, என்ன வேணா சொல்லு, கேப்டன் கேப்டன் தாயா. அடுத்து இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி சென்றால் நம் பிரபுதேவ மாஸ்டரோட முதல் திரைப்படமான இந்து படத்துல எப்படி எப்படி அந்த சாங்கே ஒரு மாதிரி கிளுகிளுப்பா தான் இருக்கும், அதனாலேயே ஏகப்பட்ட மியூட். எப்படி சமஞ்சது எப்படி பாருங்களேன்னும் கொஞ்சம் பிற்காலத்துக்கு நோக்கி போனா ஒரு சாங், இந்த சாங்ல ரெண்டு இடத்துல வார்த்தை ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. ஆளுக வருவாக முடிய இந்த ஒட்டுமொத்த வரி முதல்ல இப்படி லேது. அந்த அம்மா மென்ஸ்ட்ரேஷனை மீன் பண்ணி நினைக்கிறேன், ஆனா அதுதான் நிதர்சனம். ஆனா பாருங்க அதுக்கே விமர்சனம். அடுத்து இந்த லிஸ்ட்ல கடைசியா பார்க்க போற பாடல் மிளகா படத்துல இருந்து, அதான் நம்ம சிங்கமொழி கூட காமெடியில கலக்கி விட்டுருப்பார்ல அந்த படம் தான். அந்த லோலாய் வார்த்தை வந்து அப்புறமா பூக்காரி மாறிடுச்சு. எனக்கு என்னமோ அந்த வார்த்தையை விட இந்த வார்த்தை தப்பா தெரியுது. லோலாயி ஒரு கட்ட வார்த்தைங்கிறீங்க, ஆனா குழந்தைகளை பார்த்தா அப்படிங்கிறீங்க. அப்ப சின்ன வயசுல நீங்களே குழந்தைங்களை கட்ட வார்த்தை சொல்லி முடிக்கிறீங்களா? ஜப்பான்காரர் எதமோ கண்டுபிடிக்கிறான், நாய் நான் என்னத்தை கண்டுபிடிச்சிருக்கேன்.
இவருக்கு மட்டும் எங்க இருந்துதான் அந்த சென்சர் ஆன சாங்ஸ் அதெல்லாம் கிடைக்குதுன்னு தெரியல. பட் ஆறு பாட் பண்ணிட்டாரு, பட் இன்னமுமே இருக்கு எக்கச்சக்கமான சென்சர் சாங்ஸ் வச்சிருக்காரு. மறுபடியும் சொல்றேன், சென்சர் டிபார்ட்மெண்ட், நீங்க அதெல்லாம் மியூட் பண்றது வெட்டுறதெல்லாம் வேஸ்ட். இங்க ஒருத்தர் அதுக்கு தனி சேனலே நடத்திருக்காரு, நீ வெட்டுடா நான் போட்டு காட்டுறேன். இப்ப அதே டயலாக் தான், ஜப்பான்கார என்னென்ன கண்டுபிடிக்கிறேன், நாய் என்னத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். ஓகே காய்ஸ், உங்களை இன்னொரு வித்தியாசமான வீடியோல வந்து சந்திக்கிறோம். Until then, it's Ramstk family signing off. Take care. Bye. நல்ல குடும்பம். அம்மா அம்மா அம்மா.